இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருச்சபையை ஆண்ட திருத்தந்தையர்களை பற்றியும், ஏன் அவர்கள் தங்களுடைய திருமுழுக்கு பெயருக்கு பதிலாக ஒரு புனிதருடைய பெயரையோ அல்லது அவர்களுக்கு முன்பாக திருச்சபையை வழிநடத்திய திருத்தந்தையர்களுடைய பெயரையோ தழுவுவதை நாம் தெரிந்து கொள்வோம். திருச்சபையை ஏற்படுத்தியவர் கிறிஸ்து, அதன் முதல் தலைவர் புனித பேதுரு. பேதுரு 36 ஆண்டுகள் திருச்சபையின் தலைவராக இருந்தார். திருச்சபையை ஆண்ட முதல் 5 திருத்தந்தையர்களுடைய பெயரை நாம் அறிந்து கொள்வோம். புனித பேதுரு, புனித லீனஸ், புனித கிளிஸ்டஸ், புனித கிளமெண்ட், புனித இவாரிஸ்துஸ். 20 நூற்றாண்டில் திருச்சபையை வழிநடத்தி வந்த திருத்தந்தையர்கள் யார் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். திருத்தந்தை 13 சிங்கராயர் 1878 முதல் 1903 வரை திருச்சபையை வழிநடத்தியிருக்கிறார். அவரை தொடர்ந்து திருத்தந்தை 10 பத்திநாதர், அவரை தொடர்ந்து திருத்தந்தை 15 ஆசிர்வாதப்பர், திருத்தந்தை 11 பத்திநாதர், திருத்தந்தை 12 பத்திநாதர், திருத்தந்தை 23 அருளப்பர், திருத்தந்தை 6 சின்னப்பர், திருத்தந்தை 1 அருள் சின்னப்பர், திருத்தந்தை 2 அருள் சின்னப்பர், திருத்தந்தை 16 ஆசிர்வாதப்பர். இப்பொழுது 2013 முதல் திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள். திருச்சபையின் வரலாற்றிலே 2 திருத்தந்தையர்கள் தங்கள் பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே தங்களுடைய பொறுப்புகளை துறந்திருக்கிறார்கள். அவரில் 1415 ஆண்டுகளில் 12 கிரகோரியார் திருத்தந்தையாக இருந்தபொழுதே தன்னுடைய பொறுப்புகளை துறந்தார். அதற்கு பின்பாக 16 ஆசிர்வாதப்பர் 2013 ஆண்டு தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து விடுவித்து கொண்டார். திருச்சபையை வழிநடத்திய திருத்தந்தையர்களை பற்றி அறிந்து கொண்ட நாம், ஏன் அவர்கள் தங்களுடைய திருமுழுக்கு பெயருக்கு பதிலாக ஒரு பொதுவான பெயரையோ அல்லது புனிதருடைய பெயரையோ அல்லது அவர்களுக்கு முன்பாக பணிபுரிந்த திருத்தந்தையர்களுடைய பெயர்களையோ தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய முக்கியமான பணிகளை ஒருவருக்கு வழங்குகின்ற பொழுது அவர்களுடைய பெயர்களை மாற்றியிருக்கிறார். உதாரணமாக சவுளை பவுல் என்றும் சீமோனை பேதுரு என்றும் பெயர் மாற்றியிருக்கிறார். அவ்வாறே திருத்தந்தையர்களும் தங்களுக்கு முன்பாக திருச்சபையை வழிநடத்திய திருத்தந்தையர்களுடைய பெயர்களை வழிகாட்டுதலுக்காக தங்களுடைய பெயர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். ஒருவர் திருத்தந்தையாக இருந்து அவர் இறக்கும் தருவாயிலே கர்டினான்மார்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். அப்பொழுது அவரிடத்திலே உங்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்தந்தையானவர் தூய ஆவியின் ஊந்துதலால் திருச்சபையை வழிநடத்தி வந்த முன்னாள் திருத்தந்தையர்கள் புனிதர்களுடைய பெயர்களை தங்கள் பெயராக மாற்றிக்கொள்வதை பாரம்பரியமாக கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக திருத்தந்தை 16 ஆசிர்வாதப்பர், அவருடைய இயற்பெயர் ஜோசப் அலோசியஸ் ரட்சிங்கர். இப்பொழுது திருச்சபையை வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ. இறையேசுவால் நிறுவப்பட்டு பேதுருவை தொடர்ந்து இதுவரை 266 பேர் திருச்சபையை ஆண்டு வழிநடத்தியுள்ளனர். தற்போதுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் இவர் 267 திருத்தந்தை ஆவார். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையின் அடையாளங்களாய் விளங்குகின்ற ஏகம், ஒருமை,
பரிசுத்தம் தூய்மை, கத்தோலிக்கம் அகில உலக, அப்போஸ்தலிக்கம் அப்போஸ்தலர் வழி வருகின்ற உண்மையான கத்தோலிக்க திரு அவையின் சுதிகார மக்களாய் நாமும் வாழ இறைவனை வரம் வேண்டுவோம். நன்றி.